வணக்கம், என் பெயர் டருவி. நான் மூன்றாம் வகுப்பு பயில்கிறேன். நான் எஸ்டேகேடி செந்தூர் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். நான் சொல்ல போகும் கதையின் தலைப்பு சிங்கமும் எலியும். ஒரு ஊரில் ஒரு அழகான காடு ஒன்று இருந்தது. அக்காட்டில் ஒரு சிங்கமும் ஒரு எலியும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் சிங்கம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவ்வழியில் வந்த எலி சிங்கத்தின் மேல் ஏறி விளையாடியது. சிங்கத்தின் தூக்கமும் கலைந்தன. ஆத்திரம் கொண்ட சிங்கம் எலியை பிடித்து, ஏ எலியே, ஏன் என் தூக்கத்தை கலைத்து விட்டாய் என்று கேட்டது. மேலும், நான் உன்னை கொல்ல போகிறேன் என்று கூறியது. பயந்து போன எலி, நான் உன் நண்பன் தானே, ஏன் இப்படி கூறினீர்கள் என்று கூறியது. சிங்கமும் சிறிது நேரம் யோசித்தது. சரி, நான் உன்னை விட்டு விடுகிறேன், இங்கிருந்து போய்விடு என்று கூறியது. எலியும் போய்விட்டது. சில நாட்கள் சென்றன. ஒரு நாள் சிங்கம் நீர் அருந்த ஆற்றுக்கு சென்றது. அப்போது அங்கு இரண்டு வேடர்கள் வைத்த வலையில் சிங்கம் மாட்டிக்கொண்ட சிங்கம் உதவி கூறி கர்ஜித்தது. கர்ஜித்த குரலை கேட்டு அவ்வழியில் வந்த எலி ஓடி வந்தது. சிங்கமும் என்ன நடந்தது என்று கூறியது. கவலை வேண்டாம் கத்ராஜாவே, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். சிங்கமும் சிரித்து கொண்டு, ஹா 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 ஹா, நீ எப்படி எனக்கு உதவி செய்ய போகிறாய் என்று கூறியது. மேலும், இந்த உடலை சிறிய உடலை வைத்து நீ இப்படி என்னை காப்பாற்றுவாய் என்று கேட்டது. எலியும் சிறிது நேரம் யோசித்தது. தன் கூர்மையான பற்களை வைத்து வலையை கிழித்து எறிந்தது. சிங்கமும் வலையிலிருந்து விட்டுவிட்டது. சிங்கம் எலிக்கு நன்றி கூறியது. நாம் இனிமேல் என்றும் பிரியக்கூடாது என்று கூறி அவ்விடத்தை விட்டு சென்றன. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிவது என்றால், நம் எல்லாரிடமும் நட்பாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும். இப்படிக்கு டருவி, நன்றி, வணக்கம்.